இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அங்கே பாருங்கள், அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பின் நியூஸ் சேனல். எனக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்பவே எச்சரிக்கையான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நாளையிலேருந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தொடர்ந்து இந்த விஷயங்கள் வந்து இந்த 6 ராசிக்காரங்க வாழ்க்கையில் நடந்தே தீரும் என்று சொல்லப்படுது. ஸோ நடந்தே தீரும் என்று சொல்லப்படக்கூடிய அந்த விஷயத்தை தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கிற அனைவருமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா அந்த 6 ராசியில் உங்களோட ராசியாக கூட இருந்தாலும் இருக்கலாம். ஸோ உங்களோட ராசினா என்ன நாளையிலிருந்து நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். முதல்ல நாளையிலிருந்து இந்த விஷயங்கள் வந்து ஏன் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நாளை தினம் ஆணி மாதம், அதாவது தமிழ் மாதத்தில் 3வது மாதமாக வரக்கூடிய ஆணி மாதத்துடைய முதல் நாள். ஸோ நாளை தினம் இந்த முதல் நாளில் சூரியன் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் மிதுன ராசிக்கு மாறுறாரு. ஸோ மிதுன ராசி மாறுறதுனால இந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இந்த 6 ராசிக்காரங்க வாழ்க்கையில் நடக்க போகுது என்று ஜோதிடர்கள் எச்சரிக்கையாக சொல்கிறாங்க. ஸோ அந்த எச்சரிக்கையாக சொல்லப்பட்ட தாள்களை தான் வந்து இன்றைக்கி இந்த வீடியோவில் அந்த 6 ராசிக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஏற்கனவே பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் ஒரு வீடியோ இதே போல் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோவில் இந்த ராசியில் நான் சொல்லப்படாத ராசியெல்லாம் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ 12 ராசிக்குமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ பார்ட் 1 வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் வந்து உங்கள் ராசி இல்லைன்னா அந்த வீடியோவில் பாருங்கள், கண்டிப்பாக மீதி இருக்கக்கூடிய 6 ராசியில் உங்கள் ராசி அதில் இருக்கும். ஸோ அதை தெரிஞ்சு பயனடைங்க. சரி வாங்க, இப்போ நாம் இந்த வீடியோவில் வந்து எந்த ராசிக்கு நாளையிலேருந்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வந்து நாம் பார்க்கலாம். பொதுவாக பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் இது போல் விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது வந்து ரொம்பவே முக்கியம். ஏன்னா அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டால் பல விஷயங்கள்லேருந்து தப்பிக்கலாம். சரி வாங்க தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு துலா ராசியிலேருந்து பார்க்கலாம் வாங்க. சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்ட உங்களுக்கு இந்த ஆணி மாதம் முழுவதுமே பாகிஸ்தானத்தில் சூரியன் பயணம் செய்கிறாரு. ஸோ இதனால் திடீர் அதிர்ஷ்டங்கள் தேடி வரும். அதே போல் கணவன் மனைவி இடையே நெருக்கம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் அதிகமாக கூடும். அதே போல் வீட்டிற்கு உறவினர்களுடைய வருகையால் உங்களுடைய வீடு மகிழ்ச்சி அதிகரிக்கும். அதே போல் அப்பாவின் உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் வந்து ரொம்பவே கவனமாக இருக்கணும். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்குவீர்கள். அதே போல் மதிப்பு மரியாதை பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் இத்தனை நாள் இருந்ததை விட இந்த ஆணி மாதம் உங்களுக்கு அதிகரிக்கும். இந்த ஆணி மாதம் உங்களுக்கு சுபமான மாதம். ஸோ திருமணம் உள்ளிட்ட சுப காரியங்களில் இருந்த தடைகள் எல்லாமே நீங்கி அதில் வெற்றி கிடைக்கும். சிலருக்கு புத்திர பாக்கியம் கூட கிடைக்கும். மகிழ்ச்சிகரமான செய்திகள் இந்த ஆணி மாதம் உங்களை தேடி வரும். இந்த ஆணி மாதத்தில் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் எல்லா நாளுமே உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருக்கும். அதே சமயம் ஒரு சில நாட்கள் மட்டும் எச்சரிக்கையாக இருக்கும். ஏன்னா அந்த நாட்கள் சந்திராஷ்டமம். ஸோ அந்த நாட்களை தவிர்த்து மீதி நாட்கள் நீங்கள் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கலாம். அந்த நாட்கள் எதுன்னு பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் 21ஆம் தேதியிலிருந்து 24ஆம் தேதி வரையும். ஸோ ஆணி மாதம் இந்த தேதியில் உசாராக இருங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் விருச்சிக ராசி. சூரியன் உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டில் சஞ்சரிக்க போகிறாரு நாளையிலேருந்து. இதனால் வண்டி வாகனங்களில் போகும்போது நீங்கள் கவனமாக இருக்கணும். பணவரவு பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் அதிகரிக்கும். அதே நேரத்தில் சுப செலவுகளும் வரும். அதே போல் பண விவகாரங்களில் எச்சரிக்கை தேவை. ஸோ பண விவகாரங்களில் கையாளும் போது கவனமாக இருங்க. கணவன் மனைவி இடையே ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் ஏதாவது இருந்ததுன்னா அது வந்து நாளையிலிருந்து குறையும். அதே போல் தம்பதியரிடையே நெருக்கம் அதிகரிக்கும். சிலருக்கு புத்திர பாக்கியம் கூட பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கைகூடி வரும். அதே போல் பிள்ளைகள் வழியில் உங்களுக்கு நன்மைகள் நடைபெறும். நல்ல செய்திகள் கொஞ்சம் தேடி வரும். பண நகைகள், விலை உயர்ந்த பொருட்களை பத்திரப்படுத்தி வைத்து கொள்ளுங்கள். ஸோ இந்த மாதம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் பணத்தை கையாளும் போது மிகுந்த எச்சரிக்கையோடு கையாளணும். குறிப்பாக ஆணி 24ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் சந்திராஷ்டமம். ஸோ அந்த நாட்களில் மிகுந்த கவனம் நிதானம் தேவை. ஸோ இந்த 2 நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய தொழில் முதலீடுகள் வந்து மேக்ஸிமம் தவிர்த்துக்குங்க, அதுதான் நல்லது. ஸோ உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கணிப்பு இதுதான். இதுதான் ஆணி மாதம் முழுக்க நடக்க போகுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் தனுசு ராசி. உங்களுக்கு சூரிய நாளையிலிருந்து 7ஆம் இடத்துல இருக்க போகிறாரு. இதனால் உத்தியோகத்தில் இடமாற்றம் உங்களுக்கு ஏற்படும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையான அன்யோன்யம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் அதிகரிக்கும்.
அதே போல உறவினர்களுடைய வருகை மகிழ்ச்சி இது ரெண்டுமே உங்களோட வாழ்க்கையில இந்த ஆணி மாதம் உண்டாகும். அதே போல தொழில் மற்றும் வியாபாரத்துல முன்னேற்றம் ஏற்படும். வேலை சார்ந்த முயற்சிகள்ல நிச்சயம் வெற்றி கிடைக்கும். பிள்ளைகளால் நன்மை நடக்கும். திருமணம் உள்ளிட்ட சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் தடைகளுக்கு பிறகு ஆணி மாதம் கண்டிப்பா உங்களுக்கு நன்மையில முடியும். வண்டி வாகனத்தில் செல்லும்போது கவனம் தேவை. மறைமுக எதிர்ப்புகள் ஏதாவது இருந்ததுன்னா அது எல்லா எதிர்ப்புகளும் நீங்கி ஓரளவு நன்மை உண்டாகும். மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த ஆணி மாதம் 26ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கு. ஸோ இந்த 2 நாட்களில் மிகுந்த கவனம் தேவை. அதே நேரம் பயணம் செய்கிறது இந்த நாட்களில் தவிர்த்துக்குங்க. ஸோ வீண் வாக்குவாதங்களை கூட தவிர்த்துக்குங்க. இதுதான் பார்த்தீங்கன்னு வச்சுங்களா உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த ஆணி மாதம் முழுக்க உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்து இதுதான். ஸோ நாளையிலேருந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களா இதுதான். ஸோ இதற்கேட்டார் போல நடந்துக்குங்க, நல்லதே நடக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுங்களா, மகர ராசி. மகர ராசிக்கு 6ஆவது இடத்துல சூரியன் பயணம் செய்ய போகிறாரு. இந்த ஒரு இதனால் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், வேலை செய்யும் இடத்துல உயர் அதிகாரிகளுடன் இந்த ஆணி மாதம் சச்சரவை வந்து ஏற்படுத்தும். ஸோ சச்சரவை ஏற்படுத்துவதை தவிர்க்கிறதுக்கு மேல் அதிகாரிகளுடன் நீங்கள் வந்து கணிசமாக நடந்து கொள்ளுங்க. அதே போல் உங்களுடைய முயற்சிகள் வெற்றி கிடைக்கும். அதே போல் பணவரவு ஏதாவதுல வந்து தடை இருந்ததுன்னா அந்த எல்லா தடையும் இப்போ விலகும். அவ்வப்போது மனசோர்வு உடல் சோர்வு ரெண்டுமே இந்த ஆணி மாதம் ஏற்படும். மெயினாக பெண்களுக்கு மகர ராசிக்காரங்களுக்கு வேலை பளு அதிகரிக்கும். பணவரவு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். பண கொடுக்கல் வாங்கலில் மட்டும் கவனம் தேவை. அதே போல் கூடுதல் விழிப்புணர்வுடன் இருப்பது அவசியம். கணவன் மனைவியிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடு நீங்கி அந்யோன்யம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இந்த ஆணி மாதம் அதிகரிக்கும். அதே போல் இல்லத்தரசிகளுக்கு மதிப்பு மரியாதை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் அதிகரிக்கும். அதே போல் வீட்டில் உள்ளவர்களுக்கு வேலை செல்பவர்களுக்கு ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவது ரொம்ப அவசியம். அதே நேரத்தில் ஆணி 1ஆம் தேதி நாளைக்கிலிருந்து 3ஆம் தேதி வரைக்கும் ரொம்ப எச்சரிக்கணும். அதே போல் ஆணி 28ல இருந்து 31ஆம் தேதி இந்த நாட்கள்லையும் எச்சரிக்கையாக இருக்கணும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ஆணி மாதம் ஒரு சவாலான மாதம் தான். கொஞ்சம் நீங்கள் கடுமையாக முயற்சி செஞ்சிங்கன்னா ஓரளவு எல்லாத்துலேயும் தப்பிச்சிடலாம். ஸோ உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் இந்த ஆணி மாதம் முழுக்க இதுதான். நெக்ஸ்ட்டு வந்து கும்பராசி. சூரியன் 5ஆம் இடத்துல சுக்கிரனுடன் நாளையிலிருந்து பயணம் செய்ய போகிறாரு. இதனால் செழிப்பான காலம் இந்த ஆணி மாதம். உங்களுடைய பொருளாதார நிலைமை அற்புதமாக இருக்குது. அரசு அதிகாரிகளின் உதவி கிடைக்கும். வெளி வட்டாரத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். பணவரவு திருப்தி தரும். குடும்பத்தில் வசதி வாய்ப்புகள் பெருகும். வீட்டில் மகிழ்ச்சி நிம்மதியும் ஏற்படும். புதிய ஆடை ஆபரணங்கள் எல்லாமே வந்து வாங்குவீங்க. அதே போல் புதன் இடமாற்றத்தால் புத்தி கூர்மை அதிகரிக்கும். வேலை மாற்றம் தனலாபம் எல்லாமே வந்து இந்த ஆணி மாதம் உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் குழந்தை பாக்கியம் அமையும். ஆரோக்கியத்தில் மட்டும் அக்கறை தேவை. காது மூக்கு தொண்டைகளில் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் பார்த்துருங்க. உஷ்ணம் தொடர்பான நோய்கள் வரலாம். ஸோ ரொம்ப கவனம் தேவை. ஸோ நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் வந்து ஆணி 3ஆம் தேதியிலிருந்து 6ஆம் தேதி வரை. அதே போல் ஆணி 31ஆம் தேதியும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ நாளையிலேருந்து இந்த 3 நாட்களை நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக வந்து ஓரளவு எல்லாமே வந்து சமாளிக்கலாம். ஆரோக்கிய பிரச்சனை எல்லாமே சமாளிப்பது உங்களோட கையில் தான் இருக்குது. ஸோ பார்த்துருங்க. ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மீனராசி. சூரியன் சுகஸ்தானமான 4ஆவது இடத்துல சுக்கிரனோட நாளையிலேருந்து பயணம் செய்ய போகிறாரு. இதனால் அப்பாவோட சொத்தில் பங்கு உங்களுக்கு கிடைக்கும். பிள்ளைகளால் தர்ம சங்கடமான சூழ்நிலை ஏற்படக்கூடும். அதே போல் வாழ்க்கை துணையின் ஆதரவு உங்களுக்கு இருக்கும். சகோதரர்களுடைய அன்பு ஆதரவு உங்களுக்கு மகிழ்ச்சி தரும். மேலும் அம்மாவோட உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவது அவசியம். சிலருக்கு வேலையில் எதிர்பார்த்த இடமாறுதல் கிடைக்கும். அதே போல் தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். அதே போல் சக வியாபாரிகளுடன் இணக்கமாக பழகுவது நல்லது. தேவையான பணம் கிடைக்கும். அதே போல் வீண் செலவு செய்வதை விட்டுவிட்டு சிக்கனத்தை கடைபிடித்தால் சேமிக்கலாம். அதே போல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க நீங்கள் ஆணி 8ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அந்த நாட்கள் சந்திராஷ்டமம். அந்த நாட்கள் கவனமாக இருந்தீங்கன்னா ஓரளவு பார்த்தீங்கன்னு வச்சுக்கல எல்லாத்தையும் சமாளிக்கலாம். அந்த நாட்களில் பயணங்களை வந்து தவிர்த்து விடுங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஆணி மாதம் நாளையிலிருந்து ஆணி மாதம் முடிகிற வரைக்கும் நடக்கும் என்று ஜோதிடர்களால் கணித்து சொல்லப்பட்ட தாள்கள் இதுதான். ஸோ அவ்வளோதாங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த 6 ராசிக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதே போல் ஃபஸ்ட்டு 6 ராசிக்கு ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் வேணும்னா கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க.
ஸோ இது வந்து நான் ஏன் ஷேர் பண்ணுறேன்னா, ஒவ்வொரு தமிழ் மாதம் பிறக்கும் போது சூரியன் வந்து ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு போவார். அவர் போகக்கூடிய அந்த ஒரு இதனால கண்டிப்பாக வந்து எல்லாரோட வாழ்க்கையிலையும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க மாற்றம் ஏற்படும். அதை வந்து நம்ம தெரிஞ்சு கரெக்டாக பயன்பட்டுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை ஷேர் பண்ணேன், அதுவும் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில். எனிவேஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட தகவல்களை உங்களை போல் இருக்கக்கூடிய ராசிக்காரங்க தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுறதன் மூலியமாக உங்களை போல் இருக்கக்கூடிய அந்த ராசிக்காரங்களோ, அதாவது உங்கள் ராசிக்காரங்களும் பார்த்திங்கன்னு வச்சுங்களை தெரிஞ்சு பயனடைவாங்க. மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தகவல்களை தெரிந்து கொள்ளணும் நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.